கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நமது தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி 2 ராஜாக்கள் 4:3, 42, 43, 44. பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன், ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. இங்கே வேத வசனம் கூறுகின்ற 2 காரியங்களை பார்க்க முடியும். இந்த வசனத்தில் முக்கியமான 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாவது, தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனை கொண்டு வந்த ஒரு மனிதன். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு ஆயத்தமாயிருந்த வேலைக்காரன். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சொன்ன கர்த்தருடைய ஊழியக்காரன். இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு அற்புதமும் நடைபெற வேண்டுமானால் இந்த 3 பேரும் மிகவும் அவசியம். முதலாவது, முதற் பலன்கள் தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நம்முடைய சம்பாத்தியத்தில், நம்முடைய கைப்பிரயாசத்தில் தேவன் தருகின்ற முதற் பலன்கள், அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தருகின்ற முதலாவது ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொடுக்கும் போது நிச்சயமாய் அவைகள் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவையாக மாறும். தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருதயம் உள்ளவனுக்கு சூழ்நிலைகள் ஒரு நாளும் சாதகமாயிருந்தாலும் பாதகமாயிருந்தாலும் அதை குறித்த கவலை இருக்காது. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை மாத்திரம் நாம் யோசிப்போமானால் தேவனுக்கு கொடுப்பதை மறந்து விடுவோம். ஆனால் அந்த தேவையின் மத்தியில் தேவன் நம்மை வழிநடத்தவும் காக்கவும் பாதுகாக்கவும் வல்லவர் என்பதை விசுவாசிப்போமானால் எப்படிப்பட்ட நிலைமையில் காண இருந்தாலும் தேவனுக்கென்று கொடுக்க முடியும். தேவனுக்கென்று கொடுக்கப்பட்டது அந்த இடத்திலே இவன் தேவனுடைய ஊழியக்காரருக்கு என்று காணிக்க கொடுக்கிறார். அங்கே பார்க்கிறோம், 100 பேர் தேவையோடு இருந்தார்கள். அநேக நேரத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தேவனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இங்கே இந்த மனிதன் கொடுத்த அந்த முதற் பலன் 100 பேருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கிருந்த முதற் பலன்களை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு தேவனுக்கு கொடுத்த போது அது 100 பேருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மாதத்தின் முதலாவது மாதத்தில் 31வது நாளில் வந்திருக்கிறோம். 31 நாட்கள் இந்த மாதத்தில் நமக்கு உண்டு. 31 நாட்களையும் நாம் முடிக்கப் போகிறோம். 31வது நாளிலே இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதையும் நாம் தேவனுக்கென்று எவைகளை கொடுத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். தேவனுக்கென்று எவைகளையெல்லாம் நாம் தந்திருக்கிறோம், தேவனுக்கு எவைகளையெல்லாம் கொடுத்திருக்கிறோமோ அதையெல்லாம் தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் தேவனுக்கென்று எவைகளை கொடுத்திருக்கிறீர்கள்? தேவன் உங்களுக்கு கொடுத்த அவருடைய தாலந்துகள், அவருடைய கிருபைகள், அவருடைய பலன், இவைகளினால் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்தவைகள் எத்தனை ஆசீர்வாதங்கள் உண்டு, அவைகளை நினைத்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாலந்துகள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் பிள்ளைகள், இவைகளையெல்லாம் தேவனுக்கென்று கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? தேவனுக்கென்று கொடுப்பதற்கு ஆயத்தமாய் எவைகளெல்லாம் இருக்குமோ அவைகளெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நிச்சயமாய் மேன்மையுள்ளதாய் காணப்படும். தேவனுடைய சமூகத்திலே எவைகளெல்லாம் மேன்மையுள்ளதாக காணப்படுகிறதோ அவைகளெல்லாம் தேவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவைகளின் மூலமாய் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று அநேகரை அவருடைய
மகிமைக்கான பாத்திரங்களாக மாற்றுவார். அப்படி மாற்றப்படும் போது அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்திற்கு யார் காரணமோ அவர்களுடைய பங்கு இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாய் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த காலை வேளையிலே நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த தாலந்து என்ன? நன்றாக பாடுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒரு குறைவுகளோடு இருக்கலாம், நன்றாக பாடுகிற ஒரு தாலந்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாக தேவனுடைய வார்த்தையை நன்றாக பகிர்ந்து கொடுக்கிற கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதை தேவனுக்கு என்று பயன்படுத்தியிருக்கிறீர்களா? தேவனுக்கென்று எவைகளை கொடுப்பீர்களோ அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நம்மை சுற்றிலும் தேவை நிறைந்த ஜனங்கள் ஏராளம் பேர் உண்டு. இங்கே எலிசாவை சுற்றி தேவையோடு இருந்த 100 பேர்கள் இருந்தார்கள். தேவன் நினைத்திருந்தால் எலிசாவின் கையின் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை வரப்பண்ணி, இல்லாவிட்டால் வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணி அவர்களுக்கு போஷித்திருக்க முடியும். ஆனால் தேவன் அதை விட தன்னுடைய கையில் இருக்கிறதை தேவனுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமான ஒரு மனிதனின் மூலமாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனையோ ஆண்டுகள் மிஷினரிகள் வந்து ஊழியம் செய்தும் அநேக இரத்தங்கள் சிந்தப்பட்டும் இன்றைக்கும் நம்முடைய மிஷினரிகளுடைய பலன்கள் முளைக்காமல் இருக்கிறதை நாம் காண்கிறோமே. எத்தனை ஆண்டுகளாய் ஜப ஊழியங்கள் ஏறெடுக்கப்பட்டும் இன்னும் அநேகம் பேர் ஆண்டவருடைய அன்புக்குள் வருவதை இல்லாமல் இருக்கிறதை காண்கிறோமே. நம்முடைய கையில் இருக்கிறதை தேவனுடைய கையிலே கொடுக்காயத்தமாய் இருக்கிறோமா? இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஒரு பொருத்தனை செய்வோம். ஆண்டவரே, எனக்கு நீர் தந்திருக்கிற முதற் பலனை, எனக்கு நீர் தந்திருக்கிற என்னுடைய ஐஸ்வர்யத்தை, எனக்கு நீர் தந்திருக்கிற என்னுடைய தாலந்தை, எனக்கு நீர் தந்திருக்கிறவைகளில் சிறந்ததை உமக்கென்று தருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படி எலிசாவின் வீட்டிலே தேவையோடு இருந்த 100 பேருக்கு அவைகள் பங்கிடப்பட்டு மீண்டும் வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறியதோ, அதை போல இந்த மாதத்தின் கடைசியிலே நான் பொருத்தனை செய்கிறேன், வரக்கூடிய மாதத்திலே என் மூலமாய் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தாலந்துகளின் மூலமாய் எப்படியாகிலும் ஒரு 100 பேராகிலும் உம்முடைய ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு என்னை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றும் என்று சொல்லி தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? அப்படி நாம் கேட்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இல்லாமைகளை, இயலாமைகளை, ஒன்றுமில்லாதவைகளை அவர் இருக்கின்றவைகளாய், அவர் அநேகம் பேருக்கு பலன் அளிக்கிறவர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றி நம் மூலமாய் அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே சிறந்தவர்களாய் இருக்க கிருபை செய்வார். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பாது ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர், எதனால் இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தீரோ அந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது பலன் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் அது மாறட்டும். அநேகருடைய தாளந்துகள் மூலமாய் வரக்கூடிய மாதங்களிலே எப்படியாகிலும் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று அநேகர் உம்முடைய ராஜ்யத்திலே வந்து பங்கடைவதற்கு கேட்கிற ஒவ்வொருவரும் காரணமாய் மாற கிருபை செய்யும். ஏதாவது ஒரு 100 பேருக்கு இவர்கள் பலன் உள்ளவர்களாய், பாக்கியம் கொடுக்கிறவர்களாய், பொக்கிஷதாரர்களாய் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்யும், தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றையும் எங்களுக்கு பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.